Hi guys, assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் லேவரியா எப்படி செய்யறேன்னு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபுட் தான் இந்த லேவரியா. ஸோ வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேவரியாவுக்கு ஃபில்லிங் செய்யணும். அதுக்காக வேண்டிய ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கோங்க. இது கேரமலைஸ் ஆகணும். ஸோ அதுக்காக வேண்டி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற முட்டுக்கும் மெல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட 1/4 கப் சீனி சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/2 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி சேர்க்க போக்குல கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும், கைக்கு தெரிக்க பார்க்கும். அண்ட் இப்போ இதை சுகர் மெல்ட் ஆகிற முட்டுக்கும் பாயில் பண்ணிக்கொள்ளணும். இது கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிடும். அண்ட் இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் அது கூடவே 1 கப் துருவின தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 மினிட்க்கு குக் பண்ணினா போதும். அவ்வளோதான் லேவரியாக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு இதை ஒரு சைடில் எடுத்து வைப்பேன். இப்போ இடியாப்பம் புளிகிறதுக்காக வேண்டி 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது பேக்கெட்டில் வர அரிசி மாவு. அண்ட் இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட 1/2 கப் இளம் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டோ ரெடி பண்ணிக்கொள்ளணும். இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட 10-13 லேவரியாஸ் உங்களுக்கு ரெடி பண்ணிடலும். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்றா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிற லிங்கில் போய் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் 1 ஸ்பெச்சூலாவால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாம் செட் ஆகின போகிறோம், கையால் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஒரு டோ ரெடி பண்ணிக்கொள்ளணும். லெவரியை செய்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி சைஸில் 1 பொலித்தீனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொலித்தீனுக்கு பதிலாக வாழை இலையும் யூஸ் பண்ணிடலும். இதுக்கு மேலே ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி 1 சைஸ்க்கு பால் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி இடியாப்பம் புளியிற இந்த மெஷினில் போட்டு புளிஞ்செடுக்கணும். நாங்கள் நார்மலாக செய்கிற இடியாப்பத்தை விட கொஞ்சம் அகலமாக புளிஞ்செடுக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஃபில்லிங்கை சைடில் இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 சைட்லேருந்து எடுத்து அடுத்த பக்கம் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஃபில்லிங் எதுவும் வெளியே வராத மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து இடியாப்ப தட்டுக்கு மேலே வச்சுருங்க. Thank you.
செஞ்ச லெவரியா எல்லாத்தையும் இடியாப்ப தட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். தண்ணி நல்லா பாயில் ஆகுது. நாங்கள் நார்மலாக இடியாப்பம் எப்படி ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சு ஒரு 7 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஸோ லெவரியா எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு இப்போ இதை ஸ்டீமர்லேருந்து வெளியெடுத்துருவோம். லெவரியா நல்லா குக் ஆகிக்குதுண்டா உதிராது. சப்போஸ் லெவரியா இல்லாட்டி இடியாப்பம் உதிர்றமாக இருந்துச்சுண்டா ஒழுங்காக ஸ்டீம் ஆகவில்லை. அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இன்னும் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கண்டா சரியாக வரும். அவ்வளோதான் நல்லா டேஸ்டான லெவரியா ரெடி ஆகிட்டு இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணாலும் நீங்கள் எல்லோரும் விருப்பமாக தின்னுவீங்க. ஸ்பெஷலி கிட்ஸ்க்கு நல்லா பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கண்டா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இன்னமொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.